உலகம் எங்கும் ஜனவரி 24 முதல் மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ. என் முகத்தை விட உங்க மைக்கு முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்றது, கொஞ்சம் இறக்கிங்க. இன்னைக்கு வந்து சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம். தேசிய இளைஞர் தினமாக இன்று நம்முடைய இந்திய தேசத்தில் கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் எப்போவுமே மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் அனைத்துமே நம்முடைய இந்திய நாட்டின் மாணவர்களை பற்றியும் இளைஞர்களை பற்றி தான் இருக்கும். நம்ம தேசத்தில் உள்ள எல்லா மக்களுடைய இதயத்துலையும் எப்போவுமே இருக்கிற அப்துல் கலாமுக்கே சுவாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய குருவாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தினத்திலே இன்றைக்கி யூனிசெஃபும் எம்ஏ கம்யூனிகேஷனும் எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரியும் இணைந்து இந்த சைல்டு அபியூஸுக்கு எதிராக, அதாவது குழந்தைகள் மேல் ஏற்படுத்தப்படும் வன்முறை, பலாத்காரம், அபியூஸ், அதை எதிர்த்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகன்னு சொல்லி அவங்க நிறைய பண்ணிட்டு வராங்க. அதில் இன்றைக்கி வந்து ஒரு மினி மராத்தான் அப்படின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் கலந்து கொண்டு இதை கொடியசைத்து வைத்து துவக்கி வைக்க என்னை கேட்டிருந்தாங்க. அந்த கௌரவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ வந்து அதை நான் செய்து முடிச்சிருக்கேன். பொதுவாகவே இளைஞர்கள் மத்தியில் குழந்தைகளை நம்ம பாதுகாத்துக்கணும், நாம் தான் அவங்களுக்கு கார்டியன் அப்படின்ற ஒரு உணர்வு. நம்ம வீட்டு குழந்தைன்னு இல்லை, பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் அதோடைய பாதுகாப்புக்கும் நாம் காரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். சமுதாயத்துக்கு இது தெரியணுன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு நல்ல காரியத்தை எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் செய்கிறாங்க. யூனிசெஃபோடு இணைந்து எம்ஏ கம்யூனிகேஷனும் சேர்ந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஊடகம் உங்கள் மூலம் இது எல்லாருக்கும் தெரியும் நான் சொன்னேன்னாக்க தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரி மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த கேம்பெயினை நடத்திட்டுருக்கோம். நாங்கள் இந்த கேம்பெயின் வந்து ப்ரீ கேம்பெயின் ஆக்டிவிட்டீஸாக ஸ்கூல்ஸில் கவுன்சிலிங்ஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் காலேஜில் பேனல் டிஸ்கஷன் இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாஸ்டர் இவெண்ட்டாக மேரத்தான் நாங்கள் நடத்துகிறோம். இதோட காஸ் வந்து எண்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், விதைகளை சிதைத்து நாளை மரங்கள் தேடாதே, இதுதான் எங்களோட கேம்பெயின். நாங்கள் அந்த கேம்பெயின் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. ஆக்டர் விவேக் வந்தாங்க, இன்னும் நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. வேர் எக்ஸ்பெக்டிங் மெனி கெஸ்ட் டு கம் ஆஸ் இவெண்ட் அம்பாசிடர் அண்ட் ஆல்சோ இவன் செலிபிரிட்டிஸ். குழந்தைகளின் வன்முறைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறது. இங்கு திரளாக வந்திருக்கும் பெரியோர்களுக்கும், குறிப்பாக சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பை த சில்ட்ரன் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் த சில்ட்ரன். தங்களுக்கு எதிராக வரும் வன்முறைக்கு எதிர்த்து அவர்களே குரல் கொடுக்கிறார்கள். அதில் எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரியின் எம்ஏ கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இதனால் நாளைய சமுதாயம், நமது இளைஞர்களே, நமது சிறுவர்களே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியா ஒரு வல்லரசாக உருப்பெற முடியும். இதற்காக நாங்கள் எங்கள் சிறு முயற்சி அது கண்டிப்பாக வெற்றியடையும் என்று நான் நம்புகிறேன்.